எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் டிராவல் விளாகர்ஸ் கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய டிவைஸ் இது. அமேசானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் அண்ட் 4.3 ரேட்டிங் இருக்க ஒரு ப்ராடக்ட் இது. 3-axis ஸ்டேபிளைசேஷன், மேக்னட்டிக் டிசைன், போர்ட்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் டிசைன், ஆக்டிவ் ட்ராக், ஈஸி டியூட்டோரியல்ஸ் அண்ட் எடிட்டிங், ட்ரிக் ஷாட்ஸ், டர்ன் ஷாட்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. இப்போ இந்த டிவைஸை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், வாங்க. DJI OSMO மொபைல் SE. இந்த கிம்பலோட பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டிவைஸ் எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாதுன்றதுனால நீங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு ஸ்டோரேஜ் பவுச் இருக்கும். அண்ட் அது கூடவே இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கும். இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் மேலே உங்களுக்கு வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் நம்ம எப்படி இந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அந்த கிம்பலை லோட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும்ன்றத டீட்டெயிலாக நம்மளுக்கு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிம்பலை நீங்கள் கனெக்ட் பண்ணி டியூட்டோரியல்ஸும் அதுக்கப்புறம் அதில் இருக்க வீடியோ எடிட்டிங்லாம் இன்னுமே நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக DJI மீமோன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிவைஸை செட் பண்ணி நம்ம பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் மாடல் நம்பர் பொறுத்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் எப்படி வீடியோ எடிட் பண்ணணுன்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸை நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த கிம்பிளில் கொடுத்துருக்க எம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். அண்ட் சைட்லேயே வந்துட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு அதை ரொட்டேட் பண்ணுற பட்டன் அண்ட் ரெக்கார்டிங் பட்டன் அண்ட் டர்ன் பட்டன் எல்லாமே அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம மொபைல் டிவைஸை இது மூலமாகவே ஃபுல்லாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இந்த டிவைஸோட பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட்டிக் ஃபோன் கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிப் ட்ரைபாட் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா கிம்பலில் லோட் பண்ணுறது அண்ட் அன்லோட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். இங்கே அந்த கிளாம்பை கரெக்டாக டிவைஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கனாலே அது இந்த மாதிரி ஹோல்ட் ஆகி லாக் ஆகிடும். எப்பவுமே உங்கள் மொபைலை கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிம்பிள்லேயே லோட் பண்ணணும். அண்ட் அன்லோட் பண்ணும் போதும் மொபைலோட சேர்த்து தான் நீங்கள் அன்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கிம்பிளை லோட் ஏற்றாமல் ஆன் பண்ணக்கூடாது. எப்பவுமே மொபைலை வந்துட்டு நீங்கள் அதில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவைஸை ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். அண்ட் கிம்பிளில் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் டிவைஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த ஒரு ஃபீச்சராக இருந்தாலும் நீங்கள் கிம்பிள் மூலமாகவே டிவைஸ் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த கிம்பல் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது, ஃப்ரண்ட் கேமரா மாற்றுறது, பேக் கேமரா மாற்றுறது அண்ட் மோஷன் சென்சர் செட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த டிவைஸ்லேயே பண்ணிடலாம். நீங்கள் இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி ட்ரிக் ஷாட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்பின் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான டியூட்டோரியல்ஸுமே உங்களுக்கு அந்த ஆப்பில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஷாட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ண முடியும். 3-axis ஸ்டேபிளைசேஷன் இருக்கிறதுனால இதோட வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ராக்கர் இருக்கிறதுனால சப்ஜெக்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ட்ராக் பண்ணிவிடும். நம்ம மூவ் பண்ணும்போது இந்த கிம்பலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்து அப்படியே மூவ் ஆகும். ரொம்பவே சீம்லெஸ்ஸாக எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே ஈஸி டு யூஸ் கிம்பல் இது. கண்டிப்பாக உங்களுக்கு கிம்பல் வாங்குகிற ஐடியா இருந்தால் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.